Welcome to GK's Home Solution. In this video, all our people or a diversity of purula in a kirka kudiya or a fridge, kulisadana pettin solla kudiya. In the equipment baati da, namma ondu paaka poro. Idu yen, eppadi idu uru achche, yenna basis le idu vela seidha. Adoda idu le enna parts irukka abdingiradha baati detail la or nalla animation soda in the video la paakla. Idu vandu namma andha kaalakattathula palaya kaalakattathula பானைங்கிற இந்த ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை குளிரப்படுத்தியிருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆகிருக்கு. இதை வந்து கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பேசிக் பிரின்சிபிள் தான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜுங்கிற ஒரு மிஷினாக ஒரு எக்யூப்மெண்ட்டாக நமக்கு உருவாகி வந்திருக்கு. இந்த பானை எப்படி தண்ணீரை குளிரப்படுத்துன்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இது எப்படி குளிரப்படுத்துன்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி இந்த பானையில் தண்ணி வச்சுருக்கோம். இந்த தண்ணி வந்து என்ன ஆகும்னா இந்த பானை வந்து மண்ணால் செஞ்சது தான். ஆனால் அந்த மண்ணுக்குள்ள ஒரு சின்ன சின்ன போரோசிட்டி ஹோல்ஸ் இருக்கும். அது இல்லாமல் நம்ம மண் பாத்திரம் செய்ய முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு மண்ணில் தான் இந்த பானை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கிறதுனால அதில் என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இதில் சின்ன சின்ன துளைகள் இருக்கும். இது மாதிரி கண்ணுக்கு தெரியாது. ரொம்ப பெருசாக இருந்தால் தண்ணி பூரா அதில் வெளியாக வெளியில் போயிடும். ஸோ இப்போ ரொம்ப சின்ன சின்ன துளை, அது வழியாக தண்ணி வெளியில் வர்றதே உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது வழியாக தண்ணி கண்டிப்பாக இது கசிஞ்சு வெளியில் வரும். வெளியில் வரும்போது வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர், அதாவது ரூம் டெம்பரேச்சர் 45 டிகிரியில் அந்த தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகும். எவாப்ரேட் ஆகிறதும் அந்த மாதிரி எவாப்ரேட் ஆகிறது கூட அவங்க கண்ணுக்கு தெரியாது, அது எவாப்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ அதனால் எப்படி இது உள்ளே இருக்க தண்ணியை கூல் பண்ணுதுன்னா, அந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு எனர்ஜியும் நம்ம ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதை ஒரு எனர்ஜிலேருந்து இன்னொரு எனர்ஜியை கன்வெர்ட் தான் பண்ண முடியும். அந்த பேசிஸ் பிரின்சிப்பிளில் நம்ம இங்கே ஒரு இடத்த வந்து வெளியில் வந்து எவாப்ரேட் பண்ணுறோன்னா அதுக்கு நிச்சயமாக ஒரு வெப்பங்கிறது ஒரு எனர்ஜி தேவை. அந்த வெப்ப எனர்ஜியை எடுத்துகிட்டு தான் அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகி வெளியில் போகுது. அப்படி போணுச்சுன்னா எங்கிருந்து வெப்ப எனர்ஜி எடுத்திருக்கோம், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் இருந்தால் வெப்ப எனர்ஜி எடுத்துருக்கணும். அந்த வந்து உள்ளே இருக்கிற தண்ணியில் இருக்கக்கூடிய வெப்ப எனர்ஜியை எடுத்துகிட்டு போயிடும். அந்த மாதிரி எடுத்தால் தண்ணி சில் வாட்டராக மாறிடும். இதுதான் பேசிக் பிரின்சிபிள். இதனால தான் பானையில் வந்து தண்ணி வந்து நமக்கு கூல் ஆகுது. அந்த அந்த இதே இது நீங்கள் கிளாஸ் பாத்திரமா வேறு பாத்திரத்தில் வச்சா அது கூலாகாத காரணம் தான், அதில் ஹோல்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் இப்போ அது இன்னொரு பேசிக் பிரின்சிபல் நமக்கு தேவை ஃப்ரிட்ஜை பார்க்குறதுக்கு முன்னாடி. ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட எவாப்ரேஷன் டெம்பரேச்சர், பாயிலிங் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க, அது 100 டிகிரி இருக்கும். 100 டிகிரியில் அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் 100 டிகிரி இருக்கும். ஆனால் அதே இது நம்ம அட்மாஸ்பியர் ப்ரெஷரை கொஞ்சம் அழுத்தம் ஜாஸ்தி பண்ணோம்னா, இது மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் பிஸ்டன் மூலியமாக நம்ம அழுத்தம் ஜாஸ்தி பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த அழுத்தம் ஜாஸ்தி ஆகும்போது அதோட பாயிலிங் டெம்பரேச்சர் 100க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுது. இந்த தத்துவம் தான் ப்ரெஷர் குக்கரில் யூஸ் பண்ணி நம்ம வந்து சாதத்தை 120 டிகிரியில் நம்ம வந்து வேக வைக்கிறோம். இது முன்னாடியே என்னோட பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பிஸ்டனை பின்பக்கமாக இழுக்கும்போது அட்மாஸ்பியர் ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் ஆகிடும். பிலோ அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வரும்போது அதோட பாயிலிங் டெம்பரேச்சர் 100க்கு கீழே வருது. இந்த பிரின்சிபிள் தான் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறோம். இது எப்படி பண்ணுறோங்கிறத நம்ம பாருங்கள். இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம், ஹை ப்ரெஷரும் யூஸ் பண்ணுறோம், லோ ப்ரெஷரும் யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் முக்கியமான ஒரு பொருள், ப்ரெஷரை மாற்றக்கூடிய ஒரு பொருள் வந்து த்ராட்லிங் டிவைஸ், இந்த கேப்லரி டியூபுங்கிற த்ராட்லிங் டிவைஸ். இந்த டிவைஸ் என்ன பண்ணுதுன்னா ப்ரெஷரை கம்மி பண்ணும். அதாவது ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷரை மாற்றக்கூடிய ஒரு பொருள். இது என்ன, ஒரு சின்ன ஒரு டியூப் தான். இதில் வேற ஒன்றும் பெரிய மெக்கானிசம் ஒன்றும் கிடையாது. இந்த சின்ன டியூப்பு 0.6 mm 2 meter லாங்கில் ஒரு டியூப். இந்த லென்த்தெல்லாம் ரொம்ப முக்கியம், டயாமீட்டர் முக்கியம். சைஸ் மாற்றினீங்கன்னா அதோட வேலை திறன் வந்து அது சரிபட செயல்படாது. ஸோ அப்போ ஃப்ரிட்ஜில் வந்து இது ரொம்ப முக்கியமான பொருள். இது நீளமாக வைக்க முடியாதனால இது ஒரு காயில் மாதிரி சுற்றி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் வந்து இன்புட் நம்ம என்ன கொடுக்குறோன்னு பாருங்கள். 8 bar ஹை ப்ரெஷர் உள்ள ஒரு லிக்விடு, ரூம் டெம்பரேச்சர் 45 டிகிரியில் இருக்கக்கூடிய லிக்விட். லிக்விடுங்கிறது ஃப்ரீயான தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த ஃப்ரீயானோட எவாப்ரேஷன் டெம்பரேச்சர் மைனஸில் இருக்கும், -20, -18, -22 அந்த மாதிரி ஒரு ஒரு டைப்பை பொறுத்து ஒரு ஒரு கேஸுக்கும் ஒரு ஒரு எவாப்ரேஷன் டெம்பரேச்சர். இப்போ தண்ணிக்கு 100 டிகிரி இருக்கிற மாதிரி இந்த ஃப்ரீயானுக்கு மைனஸில் இருக்கும். அதனால தான் இந்த ஃப்ரீயான் கேஸை யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து திரவ நிலையிலையும் இருக்கும், கேஸ் நிலையிலையும் இருக்கும். ஸோ தண்ணிக்கு நிகராக இருக்கும், ஆனால் பாயிலிங் டெம்பரேச்சர் வந்து மைனஸில் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம குளிரப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது நார்மலாக வந்து டைப் நம்ம இப்போ இருக்கிற ஃப்ரிட்ஜெலாம் யூஸ் பண்ணுறது 134A ஒரு ஃப்ரீயான் கேஸ் யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம எப்படி பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த கேப்லரி டியூப்பில் நம்ம அந்த கேஸ் உள்ளே போயிட்டு உள்ளே போகும்போது 8 bar ப்ரெஷர், அவ்வளோ அழுத்தமுள்ள ஒரு கேஸ் உள்ளே போகுது, லிக்விட் போகுது. அந்த லிக்விட் போயிட்டு அந்த த்ராட்லிங் டிவைஸ் கேப்லரி டியூப்பில் முடிஞ்சு வெளியில் வரும்போது அதோட நிலை என்ன ஆகுதுன்னா 0.6 bar குறைஞ்சிருது. அந்த மாதிரி குறையும் போது, நான் முன்னாடி சொன்ன தத்துவத்தின் பிரகாரம், ப்ரெஷர் கம்மியாகும் போது அதோட பாயிலிங் டெம்பரேச்சரும் -20க்கு போயிடுது. ஸோ அப்போ -20ல நமக்கு ஒரு வேப்பரும் லிக்விடும் கலந்த ஒரு பொருள், ஒரு ஒரு
நிலையில் இருக்கக்கூடிய திரவம் நமக்கு கிடைச்சிருது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எந்த பகுதியை குளிரப்படுத்தணுமோ அந்த பகுதியில் ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மூலியமாக நம்ம இந்த குளிரை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த கூலை வந்து நம்ம ஒரு ஃபேன் மூலியமாக இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர்லேருந்து வெளியில் வரக்கூடிய காற்றை வந்து ஃப்ரீசரில் சர்க்குலேட் பண்ண வச்சா ஃப்ரீசரில் இருக்க பொருள் நமக்கு சில்னஸ் கொடுத்துரும். ஸோ அப்போ இது ஏன் எவாபரேட்டர்னு சொல்கிறோம், இதை வந்து கூல் தானே பண்ணுதுன்னா இது வந்து கேஸை எவாபரேட் பண்ணுது, அதனால இதுக்கு பேர் எவாபரேட்டர். கேஸை என்ன பண்ணுதோ அதை வச்சு தான் நம்ம வந்து எவாபரேட்டராக இல்லை த்ராட்லிங் டிவைஸாக இல்லை கண்டென்சராங்கிறத பற்றி சொல்கிறோம். ஸோ அப்போ இதில் வந்து எவாபரேட்டருங்கிறது கேஸ், அது உள்ளே வரும்போது வேப்பர் லிக்விடாக உள்ளே வருது, உள்ளே இருக்கக்கூடிய பொருளை அது குளிரப்படுத்திட்டு அதில் இருக்க வெப்பத்தை உபயோகப்படுத்தி இந்த கேஸு எவாபரேட் ஆகிடும். எவாபரேட் ஆகி அது வெளியில் வரும்போது அதோட நிலை பார்த்தீங்கன்னா -20 டிகிரியில் உள்ளே நுழைஞ்ச அந்த கேஸ் இப்போ 20 டிகிரியில் வெளியில் வருது. அதே ப்ரெஷர் தான், ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் ப்ரெஷர் மாறாது, டெம்பரேச்சர் மட்டும் மாறிக்கும். ஸோ இப்போ இது மூலியமாக நம்ம வெளியில் நம்ம கேஸ் எடுத்தாச்சு. ஆனால் இந்த கேஸ் ரொம்ப விலை மதிப்பு உள்ளது, திருப்பி நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது, மறுபடியும் இந்த கேஸை உபயோகப்படுத்துகிற நிலைக்கு மாற்றணும். அதுக்கு உபயோகப்படுத்துறது த்ராட்லிங் டிவைஸுக்கு ஆப்போசிட் மெக்கானிசம், அதாவது கம்ப்ரெசர் மூலியமாக நம்ம செய்கிறோம். ஸோ த்ராட்லிங் வந்து கிராவிட்டியில் போகிற மாதிரியே நமக்கு ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம், ஆனால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு எக்யூப்மெண்ட் இல்லாமல் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம ஒரு கம்ப்ரெசர் யூஸ் பண்ணுறோம். இந்த கம்ப்ரெசரோட வேலை உங்களுக்கு தெரியும், அது ப்ரெஷரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதில் இருக்கக்கூடிய பாயிலிங் டெம்பரேச்சர், அதோட டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லை, நம்ம கம்ப்ரெசரால் ஏற்படக்கூடிய சூடும் அதில் வந்துடும். ஸோ இப்போ நான் வெளியில் வரும்போது பாருங்கள், 6.6 bar உள்ளே போனது, இப்போ 8 bar ஹை ப்ரெஷர், ஆனால் இப்போ வேப்பரை வெளியில் வந்துருச்சு. ஹீட் எக்ஸ்சேஞ்சரை விட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா வேப்பரை தான் இருந்தது, லிக்விட் பூரா வேப்பரை மாறி இருந்தது. இப்போ அதே வேப்பர் நிலை தான், ஆனால் ப்ரெஷர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம திருப்பி கொண்டு போய் கொடுத்தோம்னா நமக்கு வந்து சர்க்யூட் வேலை செய்யாது. ஸோ அப்போ மறுபடியும் 45 degree ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரணும். அதுக்கு உபயோகப்படுத்துறது கண்டென்சர். அப்போ இந்த கேஸை கண்டென்ஸ் பண்ணி கூல் பண்ண வைக்கிறதுனால இதுக்கு பேர் கண்டென்சர். ஸோ இதுவும் ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தான், சிமிலர் அது முன்னாடி பார்த்த எவாபரேட்டர் மாதிரி தான் இதுவும் இருக்கும். இது வெளியிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃப்ரிட்ஜு பின்னாடி இருக்கும். இப்போ வர்றதுலாம் சின்னதாக பின்னாடி ஒரு ஃபேன் மூலியமாக சர்க்குலேஷன் பண்ணி பண்ணுறாங்க, கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால, எஃபிஷியன்சி இருக்குங்கிறதுனால. பழைய ஃப்ரிட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா அது பின்னாடியே இந்த காயில் இருக்கும், இது சூடாக இருக்கும். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 90 degreeல இருக்கிறது, ரூம் டெம்பரேச்சர் 45 degreeங்கிறதுனால நம்ம ஈஸியாக இதை கூல் பண்ணிடுறோம். கூல் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா அந்த வேப்பர் அப்படியே கண்டென்ஸ் ஆகி லிக்விடாக மாறிடும். லிக்விடாக மாறியது பார்த்திங்களா, லிக்விடாக மாறுது. 8 bar ப்ரெஷர் அப்படியே தான் இருக்குது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீட் எக்ஸ்சேஞ்சில் ப்ரெஷர் மாறாது. ஸோ அப்போ 8 bar ப்ரெஷரில் ஹை ப்ரெஷர் இருக்குது, டெம்பரேச்சர் மட்டும் 45 degreeக்கு கம்மி பண்ணியாச்சு. இப்போ நமக்கு பழையபடி நம்ம கேப்லரி டியூப்பில் கொடுத்த அதே நிலையை நம்ம திருப்பி வந்து அடைஞ்சிட்டோம். ஸோ அப்போ நம்ம திருப்பி இதை கொண்டு போய் டைரெக்டாக கேப்லரி டியூப்பில் கொடுக்கலாம். ஆனால் அதை அப்படி கொடுக்கும்போது கம்ப்ரெசர் வழியாக வந்ததுனால அது மட்டும் இல்லை, அதில் ஏதாவது வாட்டர் கண்டென்ட் ஏதோ இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டருக்கு அப்புறம் நம்ம வந்து பழையபடி நம்ம கேப்லரி டியூப்பில் கொடுத்துடலாம். கொடுத்துட்டா தருப்பு இந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது கண்டினியூ ஆகிட்டு இருக்க வர நமக்கு வந்து ஃப்ரீசரில் கூல் இருந்துகிட்டு இருக்கும். இதில் வந்து நம்ம கூலண்ட் யூஸ் பண்ணி இதில் வந்து கம்ப்ரஸ் பண்ணி இந்த வேப்பரை மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் வேப்பர் கம்ப்ரெஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இது இந்த கம்ப்ரெஷன் சிஸ்டம் கூட சொல்லலாம். இதே மாதிரி அப்சார்ப்ஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அது நான் அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். அதில் வந்து கம்ப்ரெஸரே தேவையில்லை, அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலியமாகவே அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனர்ஜி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது, ஆனால் அங்கே வெப்ப எனர்ஜிங்கிற ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அதுக்கு நம்ம ஏதாவது லேம்ப் ஏதாவது ஹீட்டர் வச்சு கூட பண்ணிக்கலாம், இல்லை சன்லைட்டை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி சோலார் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் கூட வருது. ஸோ அப்போ அதை பற்றிலாம் நம்ம இன்னும் இப்போ வரப்போகிற வீடியோஸில் நல்லா இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இது ஆக்சுவலாக நம்ம ஃப்ரிட்ஜில் எப்படி இருக்குது, இது சிஸ்டம் தான் நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஃப்ரிட்ஜில் எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இந்த சிஸ்டமே நம்ம ஃப்ரிட்ஜில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் 2 கம்பார்ட்மெண்ட் வரும், மேலே உள்ளது ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட். ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் தான் நம்ம ஆக்சுவலாக கூல் பண்ணுறோம், கீழே உள்ள கம்பார்ட்மெண்ட் ஏர் சர்க்குலேஷன்லேயே கூல் ஆகிடும். இப்போ இதில் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் நம்ம வந்து எல்லா மிஷினரிஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க, படத்தில் பார்த்துருக்க மாதிரி கீழே இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, வெளில தெரியாது. இதில் வந்து என்னென்னா இந்த கண்டென்சர் மட்டும் நமக்கு நார்மல் நேச்சுரல் கண்டென்சர் மாதிரி இல்லாமல் இது வந்து ஃபோர்ஸ்டு ஃபேன் மூலியமாக ஃபோர்ஸ்டு கண்டென்சர் கொடுத்துருக்குறாங்க. இது கொஞ்சம் எஃபிஷியன்சி ஜாஸ்திங்கிற அதனால இதில் வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸில் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ரேடியேட்டர் மாதிரி தான் இருக்கும் அது. அதனால இப்போ இது வெளியில் தெரியாது, ஃபுல்லாக ஃப்ரிட்ஜு 4 பக்கமும் நல்லா கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்ப்ரெசர் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரெசர். இது இப்போ வர லேட்டஸ்ட் கம்ப்ரெசர்லாம் ஸ்க்ரோல் கம்ப்ரெசர் வருது, ரோட்டர் கம்ப்ரெசர், டபுள் ரோட்டர் கம்ப்ரெசர் வருது, அது உள்ள இன்வெர்டர் கம்ப்ரெசர்னு ஒன்று வருது, அது வேரியபிள் ஸ்பீட் கம்ப்ரெசர். அது ஒரு நல்ல சிஸ்டம், ஒரு ஃப்ரீக்வன்சி மூலியமாக அதை வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி அது கெப்பாசிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இதில் இன்னொன்று
capillary tube அதாவது நான் சொன்ன throttling device வந்து அந்த return pipe குள்ளேயே கொடுத்திருக்காங்க insert பண்ணிருக்காங்க இதனால என்ன நடக்குதுன்னா அதுல ஒரு heat exchanger மாதிரி அது act பண்ணுது அதோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க இப்ப பாருங்க அந்த அந்த பைப்புக்குள்ள இருந்தே கேபிலரிட்டி வெளியில வருது அது வழியா தான் கேஸ் வந்து நம்ம கண்டென்சருக்கு வரும் கண்டென்சர்ல இருந்து இப்ப கேஸ் போற லைன் கூட நீங்க பாக்குறீங்க கண்டென்சர்ல வந்து ஃபோர்ஸ்டு சர்குலேஷன்ஸ் தான் இருக்கும் இப்ப இந்த கேஸ் வந்து இது வழியா ரிட்டர்ன் ஆகி அந்த நமக்கு ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டை கூல் பண்ண உடனே அந்த கேஸ் வந்து ரிட்டர்ன் ஆகி மறுபடியும் அந்த பெரிய பைப்பு வழியா அதாவது கேபிலரி டியூபுக்கு அவுட்டர் சைடு அந்த மாதிரி ஸ்கின் மாதிரி அது வழியா இந்தமாதிரி நம்ம வந்து திருப்பி இதே சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இது மூலயமா நம்ம அந்த கேஸை வந்து ரீயூஸ் பண்ணி அது கண்டென்ஸ் ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து நமக்கு நல்ல விதமாக வேலை செய்யுது இது வந்து எனக்கு ஹீட்டர் காமிச்சிருக்கேன் டீஃப்ராஸ்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப ஐஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஏர் சர்க்குலேஷன் கம்மி ஆகிடும் அப்புறம் கூலிங் சரியாக இருக்காது அதுக்காக ரெண்டு ஹீட்டர் கொடுத்துருக்காங்க அந்த ஹீட்டர் ஆட்டோ ஸ்டாப் ஆகிறதுக்கு ஒரு பிங்க் கலரில் நான் காமிச்சிருக்கேன் ஒரு தெர்மோஸ்டாட் பயோமெட்டாலிக் தெர்மோஸ்டாட் கொடுத்துருக்காங்க இது மாதிரி தான் அந்த ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டில் ஹீட்டர் சுவிட்ச் எல்லாமே இருக்கும் இதுதான் சர்க்கியூட் இந்த சர்க்கியூட்டில் நான் அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கிறேன் இதில் வந்து கம்ப்ரெசரோட மோட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வைண்டிங் இருக்குது மெயின் வைண்டிங் ஸ்டார்டிங் வைண்டிங் அது வந்து இப்போ பிடிசி மூலியமா அந்த ஸ்டார்டிங் வைண்டிங் காயில் கொடுத்துருக்காங்க அது போக அதில் ஹீட்டர் கனெக்ஷன் அப்புறம் டைமர் கனெக்ஷன் இருக்கு டீஃப்ராஸ்ட் வந்து டைமர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு ஒரு அதாவது டெய்லி 3 ஹவர் 3 டைம்ஸ் வந்து டீஃப்ராஸ்ட் நடக்கும் அந்த டீஃப்ராஸ்ட் சுவிட்சை கூட கொஞ்சம் இதில் காமிக்கிறேன் இதுதான் அந்த சர்க்கியூட் சிஸ்டம் இதில் ஹீட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ராட் ஹீட்டர்ஸ் 2-3 அந்த மாதிரி அது டிசைன் தகுந்த மாதிரி மாடல் தகுந்த மாதிரி இருக்கு இந்த ஹீட்டரை வந்து கட் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த தெர்மோஸ்டாட் சுவிட்ச் பயோமெட்டாலிக் சுவிட்ச் அதுக்குள்ளே ஒரு ஃபியூஸ் கூட கொடுத்துருக்காங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷன் இதுதான் அந்த டைமர் சுவிட்ச் இது வந்து ஒரு மோட்டர் தான் இது வந்து நம்மளை ஒரு டெய்லி 3 டைம்ஸ் வந்து டீஃப்ராஸ் பண்ணுற மாதிரி இது செட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் இதில் ரொம்ப டீட்டெயிலாக எதுவும் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க அதை பற்றி தனியார் டீட்டெயில் வீடியோஸ் நான் போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்